ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ் நான் உங்கள் சுந்தில்நாதன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்எம்சி வெப்சைட்டில் எல்லா பதினோரு நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் அஃபிஷியலாக ஆட் பண்ணிட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே பதினோரு நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது இந்த இடத்துல நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம் இதுதான் ஒவ்வொரு வீடியோலையும் இருக்கீங்களே திருப்பி திருப்பி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஏழு கவர்மெண்ட் காலேஜ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க புது கவர்மெண்ட் காலேஜ் இன்னும் நாலு ஆட் பண்ணலை அப்படின்னு அப்போ நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்டாக கேட்டாங்க ஒருவேளை நெக்ஸ்ட் இயர் தான் அது வருமோ அப்படின்னு இல்லை அந்த நாலு காலேஜும் இப்போ ஆட் பண்ணிட்டாங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா this is the nmc website nmc national medical கமிஷன் வெப்சைட் இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் டீச்சிங் எம்பிபிஎஸ் வரும் இதில் சர்ச்சில் போயிட்டு தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு காலேஜஸ் மட்டும் வரும் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் இன்னும் நூற்றி சீட் தான் இருக்கு இங்கே பாருங்க கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் இன்னும் நூற்றி சீட் தான் இருக்கு பிளஸ் ஃபிஃப்டி சீட்ஸ் எப்போ வேணா ஆட் பண்ணிடுவாங்க இன்னும் அது மட்டும் ஆட் பண்ணாமல் இருக்காங்க அஃபிஷியலாக ஆட் பண்ணிடுவாங்க நல்ல நம்பிக்கையோடு இருக்கலாம் இங்கே பாருங்க அரியலூர் நூற்றி ஐம்பது சீட்டு திண்டுக்கல் ரெண்டாவது காலேஜ் நூற்றி ஐம்பது சீட்டு தென் கள்ளக்குறிச்சி மூணாவது காலேஜ் நூற்றி ஐம்பது சீட்டு தென் கிருஷ்ணகிரி நாலாவது காலேஜ் நூற்றி ஐம்பது சீட்டு நாலு காலேஜ் ஆகிருச்சுங்க அதுக்கு அடுத்து பாருங்கள் நாகப்பட்டினம் அஞ்சாவது காலேஜ் நூற்றி ஐம்பது சீட்டு தென் நாமக்கல் ஆறாவது காலேஜு நூறு சீட்டு தென் உங்களுக்கு ராமநாதபுரம் ஏழாவது காலேஜுங்க நூறு சீட்டு அண்ட் தென் நீல்கிரிஸ் ஊட்டி எட்டாவது காலேஜ் நூற்றி ஐம்பது சீட்டு எட்டு காலேஜ் ஆயிடுச்சிங்களா அண்ட் தென் திருவள்ளூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர் ஒன்பதாவது காலேஜ் நூறு சீட்டு அண்ட் தென் திருப்பூர் பத்தாவது காலேஜ் நூறு சீட்டு அண்ட் தென் வேற எங்கே ப விருதுநகர் பதினொன்னாவது காலேஜ் நூற்றி ஐம்பது சீட்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சீட்ஸு அஃபிஷியலாக என்எம்சி வெப்சைட்டில் ஆட் பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அட்மிஷன்கே வருது இதில் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் இன்னும் ஐம்பது சீட் ஆட் ஆகலை அப்போ இனிமே ஆட் பண்ணுவாங்களா இல்லை வராதா இந்த வருஷத்துக்கு அப்புடின்னா கண்டிப்பாக இந்த வருஷத்துக்கு அட்மிஷன் வரும் இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்து அதை ஆட் பண்ணிவிடுவாங்க அப்படி கொஞ்சம் நாள் எடுத்து ஆட் பண்ணாமல் போனால் கூட நமக்கு செகண்ட் ரவுண்டில் அந்த ஐம்பது சீட்டு கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வரும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோப்ஃபுல்லாக இருங்க கண்டிப்பாக பார்டரில் மார்க் இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட் காலேஜ்லேயே நல்ல சீட் கிடைக்கும் புது கவர்மெண்ட் காலேஜ் போகட்டா செல் ஃபினான்ஸ்ல பெஸ்ட் காலேஜ் போகட்டான்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா புது கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கிறது பெட்டர் நீங்கள் அந்த புது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை விட்டுட்டு கிடைக்கிது அந்த காலேஜை விட்டுட்டு செல்ஃபினான்ஸ் சூப்பர் காலேஜ் போனால் கூட ஐம்பது லட்சம் ரூபாய் என்டையர் எம்பிபிஎஸ்க்கும் செலவு பண்ணுவீங்க அதுக்கு பதிலாக அதை சேர்த்து வச்சு எம்பிபிஎஸ் முடிச்சதும் பிஜி ஜாயின் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க பிஜியும் கடவுளோட அருளால் நீங்கள் வந்து ஃப்ரீ சீட்லேயே சேர்ந்துட்டீங்கன்னா அந்த ஐம்பது லட்சத்தில் ஒரு கிளினிக் ஆரம்பிச்சுக்குங்க இல்லை ஒரு வீடு அழகாக கட்டிக்குங்க இல்லை ஒரு ஏதாவது அசட் வாங்கிக்கோங்க ஸோ கவர்மெண்ட் காலேஜ் புது கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குதுன்னு பார்டர் மார்க்கில் இருக்கவங்க யோசிக்காதிங்க தாராளமாக செய்கிறங்க எந்த பிரச்சனையும் இருக்காது எங்கே படித்தாலும் நீங்கள் டாக்டர் தான் எங்கே படித்தாலும் எம்பிபிஎஸ் டிகிரி தான் ஆல் த பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் ல காட் பிளெஸ்யூ இன்னும் நிறைய செய்திகளோட நான் உங்களை சீக்கிரமே சந்திப்பேன் சீக்கிரமே எம்சிசி கவாலிஃபர் பண்ணிவிடுவாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர்த் நவம்பரில் கால்ஃபார் பண்ணிவிடுவாங்க தென் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனும் கால்ஃபார் பண்ணிடுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ஒருத்தன் நான் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்